அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் கோவையில் கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன்பாக கார் வெடித்து சிதறியதில் ஜமேஷா முபின் என்பவன் பலியானான். அதன்பின் நடந்த போலீஸ் சோதனையில் காரில் பால்ரஸ் குண்டுகளும் ஆணிகளும் கண்டுபிடிக்கப்பட்டதோடு அவரது வீட்டில் இருந்து 75 கிலோ அளவிலான வெடிகுண்டு தயாரிக்க பயன்படும் பொருட்களும் கைப்பற்றப்பட்டன. இதனையடுத்து அவரது கூட்டாளிகள் 5 பேர் உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள 5 பேரில் ஒருவனின் உறவினர் கொடுத்திருக்கும் வாக்குமூலம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கைது செய்யப்பட்டுள்ள ஒருவனின் மாமா என தன்னை குறிப்பிடும் அந்த நபர் தனது மைத்துனர் ஏற்கனவே கடந்த 1998 நடந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு இன்னும் சிறையில் இருப்பதாக கூறி நம்மை அதிர வைக்கிறார். இதோ அவரது பேச்சை நீங்களும் கேளுங்கள். ஹலோ சார், வணக்கம் சார். ஹலோ ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா. சார், என்னுடைய பேர் வந்து முஸ்தபாங்க. இந்த தல்ஹானுடைய தாய் மாமா சார் நானு. ஆல்ரெடி எங்க மச்சான் வந்து 25 வருஷங்களா வந்து சிறையில குண்டுவெடிப்பு வழக்குல வந்து தண்டனையில இருக்கிறாருங்க சார். இதுக்கு வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு விடிவு காலமும் தெரியாத ஒரு நிலையில தான் சார் வந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம், இந்த ஆட்சி மாற்றத்துல ஓட்டு கூட அது சம்பந்தமா தான் எல்லாரோட மனசுல இருந்தது. எல்லாம் விடுதலை வரமாட்டாங்களா, விடுதலை வரமாட்டாங்களா, எல்லாம் வயசு முதிர்ந்த நிலையில இருக்காங்க, இறுதி கட்டத்தை நோக்கி இருந்துட்டு இருக்கிறாங்க சார். இங்க கடையில் இவங்க பசங்கள்லாம் வளர்த்தி ஆளாக்கறக்கு எங்களுடைய அண்ணன் தம்பிக எல்லாரும் சேர்ந்து ஒரு உறுதுணையில தான் இவங்களை எல்லாம் நம்ம ஒரு படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி நிறுத்தி இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும்போது ஏதாவது தொழில் என்ன கிடைக்குதோ, நல்ல ஒரு வருமானம் இருக்கிற தொழில் இருந்தா தானே சார் இன்னைக்கு ஒரு குடும்பம் ரன் பண்ண முடியுங்கிற அடிப்படையில் கார் உடைக்கிற தொழில போய் வேலைக்கு இருந்தா அப்படி அந்த வேலைக்கு இருந்த இடத்துல வந்த காரை வந்து என்ன பண்றாங்கன்னா, வண்டி புக்கு FC எல்லாமே பக்காவா கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வண்டியத்தான் இவங்க வந்து சேல் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே வந்து அரசாங்க தரப்புல இருந்து வர்றது தானே சார், FCயா இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸா இருந்தாலும் சரி, எல்லாம் அது சம்பந்தமான இதுல இருந்தானே வருது. அதை விக்கிறது என்ன இல்லீகலான செயல்னு எனக்கு தெரியலைங்க சார். அது என்னங்க சார், நாட்டில் வந்து எத்தனையோ கார் கம்பெனிகள் இருக்கு, வாங்கிட்டு போன உடனே வந்துட்டு எத்தனையோ சம்பவங்கள் நடந்த வரலாறும் இருக்குது சார். அதுக்காக வந்து டாடாவின் வந்து மாருதி கம்பெனிக்காரங்களையும் யாரும் அரெஸ்ட் பண்ணலை, அது அவங்க தான். இது வித்ததுக்கு வேண்டிட்டு என்ன பண்றாங்க, இவங்க பின்னணி என்ன, இவங்க அப்பா வந்து குண்டு வெடிக்கிறது என்ன சார், குலத்தொழிலுங்களா சார், இவங்களை வந்து தூக்கி இதே தொழில செஞ்சிட்டு இருக்கிறக்கு. தொழில் பண்ணி ஒரு துணி கடையில இப்ப வேலைக்கு போராடி அந்த தொழில் செய்யும் போது கார் உடைக்கும் போது அழுக்கு துணியா இருக்கிற உனக்கு கல்யாணமா சின்ன பையனப்பா நம்ம போக முடியாதுன்னு சொல்லி அம்மா சத்தம் போட்டு அந்த தொழில வேண்டாம் நீ வந்து அழுக்காகிற தொழில விட்டுட்டு இந்த தொழில் ஏதோ துணி கடை இந்த மாதிரி பாருன்னு சொல்லிட்டு இப்ப துணி கடையில வந்து வேலைக்கு இருக்கா அப்படின்னு அரசு உரத்துல அந்த துணி கடையில வேலைக்கு போய் ஒரு 400-500 சம்பளம் வச்சு அதையெல்லாம் வச்சுதான் இந்த குடும்பமே வந்து ஒரு கஞ்சினா கஞ்சி குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க. யாருடைய உதவியோ பொருளாதாரமோ இந்த வீட்டுக்கு இதுவரைக்கும் எந்த ஜமாத்து வந்து இது பண்ணாதுங்க சார். இந்த வருஷத்துல யாராவது சதக்கா வந்துட்டு தர்மம் பண்ணுவாங்க பாத்தீங்களா நோன்பு மாசத்துல, அது ஏதாவது இந்த முஸ்லீம் லீக் இந்த மாதிரியான கட்சிகள்ல வந்து ஏதாவது கொடுக்கறது தான் இந்த வீட்டினுடைய ஒரு இதா இருக்கும். மற்றபடி அது பெரிய தொண்ணும் இல்லை சார், ஒரு 5000-10000 அப்படி வரும். இதுதான் வந்துட்டு ஜமாத்துன்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடிய இது. இப்படி இருக்கிற நம்ம இந்த பையனை வந்து ஆளாக்கி நம்ம வைக்கும் போது இந்த கார் வித்தது வந்துட்டு ஒரு குற்ற செயலை இது பண்ணி விட்டுருவோங்க, எந்த தொடர்பு இல்ல, ஆள் இந்த ஆளுக்கு தான் வித்தோன்னு மட்டும் வந்து சொல்லுங்க, ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் 2 நாளா வச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு பொய்யான வழக்க புனையப்பட்டு அவங்கள வந்து கைது செய்யறாங்கன்னா இது என்ன சார் ஒரு நியாயம்? அது அந்த இறந்த பையன் வீட்லயும் எந்த பறிமுதலும் செய்யல, இங்க எங்க வீட்டுல இங்க வந்து சர்ச்சிங் பண்ண நடத்துலயும் எதுவுமே பறிமுதல் செய்யல. இவங்க ஆணி எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆயுதங்களா வந்து பயன் சொல்றாங்க எல்லாரும் வீட்லயும். இதே DGP வீட்லயே வந்துட்டு சாமி போட்ட மாட்டுறக்கு ஆணி இருக்காதுங்களா சார், அவங்க பேர குழந்தை விளையாடுறக்கு குண்டு கோழி குண்டு இருக்காதுங்களா, இது எல்லாரும் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு ஒண்ணு தானே சார். இது இது வந்து அவங்க வீட்டுல இருந்தா அது வந்து ஒரு சாதாரண ஒரு பொருள் குப்பை, அது வந்து வேஸ்ட் விளையாட்டு பொருள், அது முஸ்லீம் வீட்டுல இருந்தா அது வெடிபொருளா எப்படி சார் மாறுதுன்னு தான் சார் எங்களுக்கு தெரியல. அது ஒரு எந்த நாட்டுல நாங்க வந்து என்ன கான்ஸ்டியூஷன்ல நாங்க இருக்கிறோங்கறதே எங்களுக்கு புரியல. நாங்க ஜனநாயக நாட்டுலதான் இருக்கிறோம். பேசல வந்து கார் வித்த செயல்ல தான் பயணம் போட்டிருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க சார். மற்ற பசங்களை 4 பேரையும் வந்துட்டு இந்த வெடி மருந்துங்கிற மாதிரி செக்ஷன்ல கொண்டு வந்ததாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க சார். ஆனா இது என்ன செக்ஷன் இது வரைக்கும் நமக்கு தெளிவா கிடைக்கல. நம்ம அட்வொகேட்டை விட்டு அது செக்ஷன் எடுக்க சொல்ல சொல்லியிருக்கிறோம் சார். நாங்க இந்த மாதிரி எடுக்க சொல்லியிருக்கிறோம். அந்த இறந்த பையன் கூட பாத்தீங்கன்னா அந்த இறந்த பையன் வீட்டுல சர்ச்சிங் பண்ணும்போது கூட வீட்டுல அங்க யாரும் இல்ல,
அந்த வீட்டுல ஆள் இல்லாதப்ப அந்த கூட நான் இருக்கிறேன். எங்க அக்கா போய் கூட்டிட்டு போயிருக்காங்களேன்னு சொல்லி நான் கூடயே நிக்கிறேன். அப்ப அங்க ரெண்டு ஏசி இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்காங்க, அந்த தனிப்படை இருக்கிறாங்க. அந்த வீட்டை சரௌண்ட் பண்ணி வீட்டுக்குள்ள வந்து பரிசோதிக்கிறாங்க. நான் இருக்கிற வரைக்கும் அங்கிருந்து இவங்க கிளம்புற வரைக்கும் எந்த பொருளும் அங்கிருந்து எடுக்கவும் இல்லை. இந்த பையன் ஒரு இதய நோயாளி பையன், இறந்த பையன், கண் பார்வை சரியா கண் பார்வை தெரியாது. இவன் கல்யாணம் பண்ணது ஒரு ஊம பொண்ண கல்யாணம் பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு காதும் கேட்காது. இவன் வந்து என்ஜினியரிங் படிச்சிருக்கிறான். இவன் ஒரு எவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையில அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பான். அந்த பொண்ணோட வந்து ஒரு எதிர்காலத்தை நினைச்சவன், அவன் குழந்தைகளோட எதிர்காலத்தை எல்லாம் நினைக்க மாட்டானா சார்? அப்படி இவன் போய் இது செய்வானா? யாராவது வேணு வேணு போய் சாவாங்களா? செத்ததே அந்த பையன் தான் சார். அது என்ன ஒரு இது கூட முழுமையான ஒரு விசாரணை முடிவு எதுவுமே இல்லாம முன்கூட்டியே என்ன பண்றாங்க சார், தீர்ப்பு எழுதப்பட்டு ஒரு விசாரணைங்கிற ஒரு நாடகம் மாதிரி இவங்களுக்கு தோணுது. இது என்ன பண்றாங்க, இது ஒரு முன்கூட்டியே அறிவிக்க விடுறாங்க. இது வந்து வீட்டுல அது கிடைச்சது இது கிடைச்சது. அந்த இவர் கொடுக்குற அந்த பேட்டி கொடுக்கற டைமும் எந்த விதமான முழுமையும் எதுலையுமே விசாரணையும் முழுமையடையல. கூட்டிப்ப இப்ப விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வழக்கு போட்டு சிறையில் அடைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தவறான செயல்பாடு சார். எங்களுக்கு எப்படி வந்து யாரை நம்புறது சார்? நம்ம ஒரு சின்ன ஏதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு தவறு ஏதாவது ஒரு தவறு நடந்தா நம்ம ஒரு கமிஷனரை போய் நம்ம இது பண்ணுவோம். இது கமிஷனருக்கும் மேல இருக்கக்கூடிய அதிகாரி வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு சிலிண்டர் வெடிச்சு இறந்த ஒரு கேச ஒரு பெரிய பூதாகரமாக்குறாங்க. அந்த இறந்த வீட்டுல அந்த துக்கத்தை நினைச்சு அழுகிறதா, இல்லை நமக்கு தீவிரவாதத்தை பட்டத்தை கொடுத்து நினைச்சு என்ன நினைச்சு இது பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு அங்கேயும் ஒரு இது. எங்களுக்கு எப்படி இந்த குழந்தையில இந்த சூழ்நிலையில வளர்த்தி ஆளாக்கி கொண்டு வர இந்த பசங்களோட எதிர்காலம் என்ன அப்படிங்கிற நிலையில நாங்க இருந்து ஒரே அச்சப்பட்டே வாழ வேண்டியதா இருக்குங்க சார். எங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைங்கிறதே வந்து எங்களுக்கு வாழ முடியாதுங்களா நாட்டுல? அதான் நாங்க கேக்குறேன் சார். அது பேசாம இவங்க எல்லாரும் வந்து நேரடியா ஏன் நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறேன்னு கேட்டு மொத்தமா எங்களை எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டே போயிடலாம் இல்லைங்க சார். இந்த மாதிரி சிறுக சிறுக வந்து ஒரு தீவிரவாத பட்டம் கொடுத்து ஒட்டுமொத்த சமூகமாகவும் இது வந்து ஒரு தனிப்பட்ட இதுல சார், சமூகத்தை தான் இது சுட்டி காட்டுறாங்க. அது பல பேருக்கு புரியாம இருக்குது. ஆனா இந்த சமூகத்தை தான் வந்து ஒரு சித்தரிக்கப்பட்டு இது ஒரு தீவிரவாதம் தீவிரவாதிகள் அப்படிங்கிறாங்க. ஒரு வெடிகுண்டு வச்சவோ ஒரு இந்துத்துவவாதியா இருந்துச்சுன்னா ஒரு பத்திரிகையுடைய அலுவலகத்துல வந்து தூக்கி போடுறாங்க, அது பட்டாசா மாறுது. ஒரு பட்டாச வந்துட்டு வெடிக்கப்பட்டு அது எங்கேயாவது தீ பிடிச்சிச்சுன்னா அது வெடிகுண்டா மாறுது, முஸ்லீமா இருந்துச்சுன்னா என்ன ஒரு இதுதான் சார் தெரியல. இது என்ன ஒரு எதுக்கு எப்படி என்ன அளவுகோல் வைக்கிறாங்க, இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறது எங்களுக்கு புரியல. அது எங்களுக்கு ஒன்னும் புரியற மாதிரி இவங்க வந்து எங்களுக்கு வாழ்றதுக்கு இப்படித்தான் வாழணும், அடிமைப்பட்டுதான் இருக்கணும், இல்ல இப்படித்தான் இருக்கணும், நாங்க பண்ற அட்டுழையத்துக்கு நீங்க கட்டுப்பட்டுதான் இருக்கணும்ங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்களா என்ன எங்களுக்கு தெரியல சார். எங்களுக்கு ஒரு நிம்மதியா ஒரு நீதி வேணும், எங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும், நிம்மதியா வாழ்றக்கு ஒரு சுதந்திரம், வாழ்றக்கு ஒரு வாழ்றக்கு ஒரு சுதந்திரம் வேணும் எங்களுக்கு. ஒரு நீதி கிடைக்கணும். எங்களோட பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, அதுக்காக நான் உங்கள்ட்ட வந்து இதெல்லாம் தகவல் சொல்லி உங்க ஊடகம் மூலமா இந்த செய்தியை மக்களுக்கு சேர்த்தணும்ல சார். பொதுப்படையா பார்க்கும்போது ஏதோ ஒரு பயங்கரம், இது ஒரு பயங்கர செயல், ஒரு பயங்கர செயல் அப்படித்தான் சார் எல்லாம் போகுது. எல்லாம் அப்படி பாமரர்கள் அப்படித்தான் பார்ப்பாங்க. இந்த ஊடகம் மூலமா வரும்போது ஊடகங்கள் என்ன செய்யணும், இவங்க கொடுக்கற தகவலை நம்ம அப்படி போடுறோம், போடுறாங்க. போடும்போது என்ன நினைக்கிறாங்க, ஓ இந்த தகவல் தான் வந்து உண்மை போல இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு உறுதி செஞ்சு போடுறது இல்ல, இவங்க சொல்ற தகவலை இப்படி சொல்லப்படுறாங்க இப்படி சொல்றப்படுறாங்கன்னு போடுறாங்க. ஆனா இந்த பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை யாருங்க சார் கேக்குறாங்க? யாருமே கேக்குறது இல்லையா சார். எங்க குரல் வலையெல்லாம் நசுக்கப்பட்டு தானே இருக்குது. என்ன நீதி எங்களுக்கு இருக்குது? சரியான ஒரு நீதி விசாரணை இல்ல, எதுவுமே இல்லை இல்ல சார். கொஞ்ச நேரத்துல நன்றிங்க சார். நன்றிங்க சார்.